Hello all, welcome to the Active Trader Club. Naan R Harish, Sebi registered research analyst. Stock market related ana valuable information regular ah neenga indha YouTube channel la paakalam. Disclaimer, பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM இன் சான்றிதழ் ஆகியவை பங்குச் சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு இந்த யூடியூப் சேனல் தவிர வேற எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை. நம்மளை ஃபாலோ பண்ணணும்னா தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு தி ஆக்டிவ் ட்ரேடர் .club அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் நம்மளோட மொபைல் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி டெய்லி ஒரு 15 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஸ்டாக்ஸில் நம்ம பண்ணுற ட்ரேடிங்கு. ஸோ இதுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் இருக்குது. அந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் எப்படி பண்ணணும், அது வந்து EOD மொதல் நாள் ஈவினிங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிடலாம். அதை வந்து உங்கள் மொபைலில் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனோடனே 9:15லேருந்து 9:30க்குள்ளே நீங்கள் என்ட்ரி எடுத்து புக் பண்ணுற மாதிரியான செட்டப் இது. இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான். பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் செட்டப்பு. அதை நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் நம்ம பண்ணுறோம். நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் யூஸ் பண்ணுவோம். EODலேயே ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 9:15லேருந்து 9:30 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரேடை வந்து முடிச்சிடுற மாதிரியான செட்டப் இது. ஸோ டெய்லி இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா மார்னிங் பிரேக் அவுட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைரக்ஷன் பிடிச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக முடியும். ஸோ இதுக்கான செட்டப் என்ன, எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து பொலிஞ்சர் பேண்டு டிஃபால்ட் செட்டப் தான். பீரியட் 20 with 2 எப்போயுமே டிஃபால்ட்டாக இருக்கிற அதே செட்டப் தான். ஸ்குவீஸ் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். பொலிஞ்சர் பேண்டு ஸ்குவீஸை வந்து டேயில் எங்கே வந்தாலும் பார்த்து எடுப்பாங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட மட்டும் <2% ஸ்குவீஸ் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ஸ்டாக்கு நெக்ஸ்ட் டே பிரேக் அவுட் ட்ரேடுக்கு ஸ்டாக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது எப்படிங்கிறத நான் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து ORB ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு 5 minutes பிரேக் அவுட்டோ அல்லது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் 2 minutes 3 minutes பிரேக் அவுட் கூட பண்ணலாம். 5 minutes பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு வேணும், டைரக்ஷன் ஃபில்டர் வேணும்னா ஹேகனேஷி கேண்டலை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ் வந்து இதுக்கு டிஃபால்ட் பொலிஞ்சர் பேண்ட் தான். ஜெரோதா மாதிரி எல்லா சார்ட்லேயுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக EODலேயே செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பொலிஞ்சர் பேண்டை கூட பார்க்கணும்னு தேவையில்ல. பிளெயின் ORB தான். ஃபஸ்ட்டு கேண்டலோட பிரேக் அவுட் 5 minutes பிரேக் அவுட்டோ அல்லது ஹைகனேஷி கேண்டலுக்குறத பார்த்து அந்த டைரக்ஷன் ட்ரேடோ எடுத்துகிட்டு 9:30, 9:40க்குள்ளே நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்க போயிடலாம். ஸோ இந்த மெத்தடை நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து அமிப்ரோக்கர் சார்ட்டு. இதில் வந்து பொலிஞ்சர் பேண்ட் வந்து டிஃபால்ட் வச்சுருக்கேன். டிஃபால்ட் அப்படின்னாக்கா 20 periods 2 deviation standard deviation 2 அதாவது with 2 மிடில் பேண்ட் வந்து மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20. இப்போ நீங்கள் ஜெரோதா மாதிரி சார்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அது அப்படி தான் இருக்கும். ஸ்டடீஸில் போய்ட்டு பொலிஞ்சர் பேண்ட் எடுத்திங்கன்னா 20 மிடில் பேண்டு எல்லாமே வச்சு இந்த 3 பேண்டுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் அப்படியே செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் என்னென்னா பொலிஞ்சர் பேண்ட் ஸ்பீஸ்னால் என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து இங்கெல்லாம் பேண்ட் வந்து வைடாக இருக்குது ரேஞ்சு. இந்த இடத்துல வந்து சுருங்கி இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சிட்டு திரும்ப ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ப்ரைஸ் பிரேக் ஆகும். அதை தான் வந்து பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரைஸ் வந்து சுருங்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகணும். அப்போ இந்த மாதிரி நேரோ ரேஞ்சாக பேண்ட் வரும்போது மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனில் பிரேக் அவுட் ஆகுதோ பேண்டை தொட்டுகிட்டே போகும். அந்த டைரக்ஷனில் பேண்டுக்கு மேலே க்ளோசிங் வச்ச கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி அப்படியே பை எடுத்துகிட்டு போகலாம். நார்மலாக பண்ணுற மெத்தட் இது. ஸோ நான் வந்து 15 minutes ட்ரேடர்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம முன்னாடியே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணணும்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டேவோட கடைசி கேண்டில் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த டேவோட கடைசி கேண்டில் நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். கடைசி கேண்டிலில் கர்சர் வச்சிங்கன்னா பொலிஞ்சர் பேண்டோட டாப் வேல்யூ பாருங்கள் இங்கே காட்டுது, பாட்டம் வேல்யூ இங்கே காட்டுது. ஸோ இந்த வேல்யூ <2% இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஸ்குவீஸாக எடுத்துக்கலாம் ஸ்டாக் ப்ரைஸில். இப்போ 270 ரூபா ஸ்டாக்குனா 1%ங்கிறது ₹2.70, 2%ங்கிறது ₹5. ஆவரேஜாக ஒரு ₹5 வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் பொலிஞ்சர் பேண்ட் டாப் வந்து 272.80, பாட்டம் வந்து 270.30. இப்போ ₹2.00 தான் இருக்குது. ஸோ 1% less than 1% இருக்குது. So appa indha edathila squeeze irukku nu artham. Idu vandu April 24. Appa inniki vandu indha stock ah select panni neenga vechirringa. Next day enna pannona morning 5 minutes breakout endha side breakout edukala. Appa 27 April anniki நம்ம இதை மொபைலில் போட்டு வச்சிட்டோம், முதல் நாளே போட்டுட்டோம். நம்ம வந்து இப்போ Nifty 50 ஸ்டாக்ல பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்குவீஸு எல்லா ஸ்டாக்கையும் செக் பண்ணி எது இருக்கிறதுலே லோயஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து டாப் 3 கிடையாது, லோயஸ்ட் 3, பாட்டம் 3. ஸோ ஒரு ஸ்டாக் ட்ரேட் பண்ணிங்கன்னா பாட்டம் 1 எடுத்துக்கோங்க, மூணு ஸ்டாக் டெய்லி ட்ரேட் பண்ணிங்கன்னா பாட்டம் 3 எடுத்துக்கோங்க, 5 பண்ணிங்கன்னா பாட்டம் 5 எடுத்துக்கோங்க. அந்த வந்து உங்கள் மொபைல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ட்ரி 9:15 நம்ம ட்ரேடை முடிச்சிருவோம். ஸோ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் பிளாட் ஆகுது. அதோட ORB பை பிரேக் பண்ணால் பை, செல் பிரேக் பண்ணால் செல்லுன்னு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ April 27 நான் 5 minutes வச்சு நான் போகிறேன் பாருங்கள். April 27 போய் நம்ம பார்த்தோம்னா தெரியும். April 21 இது 23 27th. இப்போ கவனிங்க, நம்ம 24th அன்னைக்கு இது ஸ்குவீஸ் <1% எடுத்து வச்சிருந்தோம். 27th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் பை கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பண்ணிட்டு ஒரு கேண்டில் 2 கேண்டிலில் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இப்போ இதில் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா எந்த 2-3 மெத்தடாக பண்ணலாம். நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கணுன்னு கூட தேவையில்லை. ப்ளைனாக ORB பிரேக் பண்ணால் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் 276 பிரேக் பண்ணிச்சு, 277 வரைக்கும் இது போயிருக்கு. ₹1 கிடச்சதுன்னா புக் பண்ணிக்கலாம்னா 0.5% நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை 2 கேண்டில் பார்க்கலாம், ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணும்போது புக் பண்ணலாம்னா கேண்டில் வைஸ். இப்போ வந்து ஒரு கேண்டில், இப்போ இந்த கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பண்ணுறோம், இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் இருந்தால் அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா அடுத்து இன்னும் ஒரு கேண்டில் பார்ப்போம். இந்த 2 கேண்டிலுக்குள்ளே 9:30 நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இப்போ இந்த 2 மெத்தடும் இல்லைன்னா 3வது ஹைக்கன் ஏசி வச்சுக்கிறீங்க. கேண்டில் கலர் க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீன்னா செகண்ட் கேண்டில் ஓப்பனில் பை பண்ணிக்கோங்க. எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ 0.5% டபோ கிடைக்கும் போது புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெட் கேண்டில் சேஞ்ச் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ என்ட்ரி மெத்தட் 3 சொல்லியிருக்கேன். 1 ஸ்டாக் செலெக்ஷன் முன்னாடியே பண்ணிக்கிறீங்க, எத்தனை ஸ்டாக் வேணுமோ முதல் நாளே எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இருக்கிறதுல லோயஸ்ட் ரேஞ்சு டாப் பேண்டுக்கும் பாட்டம் பேண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இருக்கிறதுல லோயஸ்ட் பர்சன்டேஜ் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு எடுத்துகிட்டு 0.5% ப்ராஃபிட் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே புக் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஒரு கேண்டில் 2 கேண்டில் அந்த டைரெக்ஷனில் போனோடனே என்ன ப்ராஃபிட் வருதோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அப்படி இல்லைனா ஹெய்கினேசி வச்சுட்டு கேண்டில் கலர் ஆப்போசிட் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணி வெளியே வாங்க. 3 மெத்தட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 15 minutes ட்ரேடு தான். ஏன்னா காலையில் அந்த வாலட்டிலிட்டியில் செட்டில்மெண்ட் பீரியடில் என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பிடும். அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 0.5% நான் எடுத்தால் போதும், ₹1 எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னா ஒரு 200-800 இருக்கிற ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் எது ஸ்குவீஸாக இருக்குன்னு பாருங்கள், லோயஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே பிரேக் பண்ணும்போது ₹1, ₹2 ஸ்ட்ரெயிட்டாகவே டார்கெட்டு கவர் ஆர்டர் ப்ராக்கெட் ஆர்டர் அந்த மாதிரி போட்டுட்டு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான். இதில் வந்து ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. குவிக் ப்ராஃபிட்டு நம்மளுக்கு வந்து வேறு மெத்தட் இல்லை, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுல் டே நம்மளால் பார்த்து பண்ண முடியாது. நம்ம பட் ட்ரேடிங்கும் ஒரு அடிஷ்னலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக பண்ணக்கூடிய மெத்தடு என்னென்னா 0.5% வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸில் 0.5 வரைக்கும் எதிர்பாருங்க, அதுக்கு மேலே எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஒரு கேண்டில் இந்த 9:20 9:20 என்ட்ரி எடுப்பீங்க, 9:25 ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா 9:30 க்ளோசிங் டைமில் ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிவிட்டு அதோட 9:30 ட்ரேடை முடிச்சுட்டு நீங்கள் அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடலாம். ஸோ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், க்ளோசிங்கில் நமக்கு ஸ்குவீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். 2:12, 2:11 இது ஸ்குவீஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது காலையில் எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு நம்ம ட்ரேட் எடுத்துடும். 15 minutesல மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் 5 minutes வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கரண்ட் டேயில் பார்க்கலாம். நம்ம கரண்ட் டேயில் F&O ஸ்டாக்ஸ் இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் எது ஸ்குவீஸில் இருந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஏஷியன் பெயிண்ட் வந்து ஸ்குவீஸு நேற்று கடைசி கேண்டலில். ரேஞ்சு பாருங்கள் 625, 616, 1% கீழே இருக்குது. அப்போ இது ஸ்ட்ராங் ஸ்குவீஸ். இன்றைக்கி 5 minutes வைக்கிறோம் காலையில். மொபைலில் இதை போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் பிரேக் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு நல்லா மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் ஹை பிரேக் பண்ணோடனே நீங்கள் வந்து இப்போ ₹1000, ₹1500 கிரிப்ட்னா ஒரு ₹6, ₹7 வந்ததுனா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள் ஹைகினேஷி வச்சுருக்கேன், ஹைகினேஷி க்ரீன்லேயே போயிட்டு ரெட்டு மாறும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரெட் இந்த கேண்டிலில் மாறுது, இந்த கேண்டிலில் மாறும்போது 1 2 3 4 5 6 7 கேண்டில் வந்து நமக்கு பயம் இருந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 இந்த கேண்டிலில் நம்ம புக் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதெல்லாம் வைட் ரேஞ்சு, வைட் ரேஞ்சில் இது பாருங்கள் ஸ்குவீஸு. இந்த ஸ்குவீஸ் என்ன பர்சன்டேஜ்னு பார்க்கலாம். 142 177 2% இருக்குது. ஸோ இன்னும் கம்மியாக இருக்கிறது பார்க்கலாம். இது கம்மியாக இருக்கும். 133.76 132.59 இது பார்த்தீங்கன்னா 1%க்கு பிலோ தான் இருக்குது. ஸோ இந்த கால் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருந்துருப்போம் ஹிண்டால்கோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 minutes பிரேக் அவுட்டு எங்கே ஆகுது பாருங்கள், இங்கே தான் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். மேபி நம்ம இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். காலையிலே பண்ணுறவங்களா இருந்தால் இது ட்ரேட் இல்லை, ஸோ இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. கால் கிடைக்கலன்னா 9:30க்கு நீங்கள் ஒர்க்கை பார்க்கணும், ஒர்க்கை பார்க்க போயிடுங்க. அன்றைக்கி ட்ரேட் இல்லை, அந்த பர்டிகுலர் கவுண்டரில் ட்ரேட் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நேரோ ரேஞ்ச், இது பாருங்கள் நேரோ ரேஞ்சு. கடைசியில் வந்து இந்த ஸ்குவீஸ் ஆகணும், ஸ்குவீஸ் ஆகுது. எல்டி பாருங்கள் 852 843 கரெக்டாக 1% ரேஞ்சில் இருக்குது. ஸோ 5 minutes வைக்கிறோம். 5 minutes ஹை பிரேக் பண்ணது. இது இங்கே இந்த 875 இருந்து கிட்டத்தட்ட 880 வரைக்கும் போயிருக்கு. ஒரு ₹5 போயிருக்கு. நம்ம வந்து ஒரு ₹2 3 800 ஸ்டாக்குனால புக் பண்ணுறதா புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாம் ஒயிட் ரேஞ்சு. இது பர்சன்டேஜ் பார்க்கலாம். பட் இது ஸ்குவீஸ் இல்லை, மாறுதி இல்லை. நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்குவீஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள் ஸ்குவீஸு. டைட்டன் ஹை பாருங்கள் 87.82 இது லெஸ் தேன் 1% இருக்குது. 5 minutes வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 minutes வந்து பை சைடு பிரேக் பண்ணுது. பை சைடு பிரேக் பண்ணால் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து செல் சைடு பிரேக் பண்ணல, பை தான் பிரேக் பண்ணியிருக்கு. நமக்கு 9:30 வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் நம்ம இப்போ ஒர்க்குக்கு போகிறனால என்ன பண்ணலாம், பை அபவ் செல் பிலோ போட்டுட்டு கூட டார்கெட் போட்டுட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துல பை அபவ் ஒரு ரேட்டு, செல் பிலோ ஒரு ரேட்டு, எந்த சைட் பிரேக் பண்ணாலும் டார்கெட்டோட ₹3 ₹4 0.5 800 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ₹4 டார்கெட் வச்சு 2 சைடும் போட்டுட்டுருக்கீங்கன்னா எந்த சைடு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு உங்களுக்கு கால் இதாயிரும். கால் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் சைடு இருக்க இதை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்ததுலேயே பாருங்கள் மூணு கால் பார்த்துருக்கோம். மூணுமே வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு. ஸ்குவீஸ் நல்லா ஸ்குவீஸ் ஆனது. இப்போ இது ஸ்குவீஸ் தான். இதோட பர்சன்டேஜ் பாருங்கள் 27.47 இது வந்து 1.5% இருக்குது எஸ் பேங்க்கு. ஸோ 5 minutesல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 minutes வந்து 50 minutes கழிச்சு தான் பிரேக் ஆகுது. பட் டார்கெட் கொடுத்துருச்சு. இதுலேயுமே நீங்கள் பை அபவ் செல் பிலோ கூட போட்டுட்டு நீங்கள் போகலாம். ஸோ சிம்பிள் மெத்தடு. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃபிக்ஸடாக ஒரு 0.5% ஸ்டாக் ப்ரைஸில் என்ன வருமோ அதை ரவுண்ட் ஃபிகராக பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஃபிகர் டார்கெட் நமக்கு கிடைச்சதுன்னா எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா பொலிஞ்சர் இது கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ண முடியும்னா ஹைகினேஷி வச்சுக்கிறீங்க. க்ரீனுனா ஃபஸ்ட்டு கேண்டிலோட முடிஞ்சு செகண்ட் கேண்டில் ஓப்பனில் பை பண்ணிக்கிறீங்க. ரெட் கேண்டில் வரும்போது எக்ஸிட் பண்ணிக்கிறீங்க. சிம்பிள் மெத்தடு, ப்ராஃபிட்டபிள் மெத்தடு. பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், தரவாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை ஸ்டாக் வேணுமோ அதை ஈவினிங்காக நீங்கள் எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். நிஃப்டி 50னா நிஃப்டி 50க்குள்ளே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைஸ் பேண்டில் பண்ணிங்கன்னா 200லேருந்து 800க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸில் எது இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிக்ஸடாக ₹1 2 ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ட்ரேடிங்கும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு 15-20 minutesல உங்களுக்கு ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.